பேசுறதை கேட்கறது சாதாரணம் இல்லை. ஏதோ வந்தோ உட்கார்ந்துருந்தோம் இல்லை. நான் எனக்கு பேச தெரிஞ்ச நாட்கள்ந்து நான் விருந்தினருக்கு வந்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ உள்ள நுழையிறப்ப என்ன நினச்சேன்னா, திருப்பி மாரியம் கோயில் விழா ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் டியூப் லைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரகாட்டம் நடக்கும்போது நினச்சா புத்தக திருவிழாவை ஒரு ஒளி மிகுந்த திருவிழாவாக மாற்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருவரால் தான் முடியும் என்பதை நான் பார்த்து மகிழ்ந்தேன். பெருமைக்காக சொல்லலைங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல எனக்கு ஒரு தொலைபேசி, வழக்கமாக எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி வணக்கம் அப்படின்னு நான் சொன்ன உடனே, நான் தான் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் அப்படிங்கிறாருங்க. தொலைபேசியில் என்கிட்ட, நான் அவர் முன்ன பின்ன சந்தித்ததில்லை, தான் தினசரி பேப்பரில் பார்ப்பேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மாணவர்களோடையோ மற்றவர்களோடையோ ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். நான் தான் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டி பேசுகிறேன். சார் என்ன சார் சொல்லுங்கள் சார், ஏன்னா நான் நேரடியாக இப்படி யாரும் பேசிய நான் கேட்டதில்லை, சொல்லுங்கள் சார்னு. புத்தக திருவிழாக்கு வந்திருக்கேன். என்னங்க அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டாருங்க எனக்கு. உண்மையில நான் மெய்சில் எடுத்து போனேன். இது நான் எதுக்கு சொல்றீங்களா, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் நான் நடித்த டிஎஸ்பின்னு ஒரு படம், காவல்துறை படம் தான், டிஎஸ்பின்னு படம். ஹீரோ யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி. ஹீரோயின் யாருன்னு கேட்டால் அணுகிருத்திகான்னு ஒரு புதுமுகம். அவங்க வந்து மிஸ் இந்தியா பட்டம் பெற்றவங்க. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்கிறேன்னு நினைக்கப்படாது. இன்றைக்கி அந்த வெளியீடு என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் வெளியிடுறாரு. அந்த ஆடியோ கேசட் வெளியீடு சென்னையில் நடக்குது. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லி கேட்டிருந்தீங்களா, எங்கள் கலெக்டர் கூப்பிட்டுருக்காரு, நான் போகணும். புத்தக திருவிழாக்கு நான் போகணும், விருதுநகருக்கு நான் போகணும் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல அவரை கமல் அவர்களுக்கு ஃபோனில் பேசிட்டு, அப்புறம் அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே குறிஞ்சேதி மாதிரி அவர் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தார். இப்போ தான் ஐயாட்ட காமிச்சேன், கலெக்டர் ஐயாட்ட காமிச்சேன். எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சந்திக்க முடியல, நம்ம சந்திப்போம். இது இப்போ இப்போ நீங்கள் காமிச்சா கூட நான் செல்ல காட்டுவேன், சும்மா சொல்கிறோம் நினைக்கப்படாது. ஏன்னா பேசுகிறப்ப அடிக்கடி நான் அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன்னு சொல்லுவேன், நம்பணும், வேறு வழி இல்லை. பாஸ்போர்ட் உள்பட எல்லாம் வச்சுருக்கேன், சொல்லிக்கிட்டே வருவேன். எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா, இந்த விழாவை நடத்துகிறதா இருந்தால் சாதாரணமாக முதலாண்டு இதுலேயே நூற்றுக்கு மேற்பட்ட ஸ்டால்களை உருவாக்கி பத்து நாட்களில் இன்றைக்கு ஒன்பதாவது நாள், இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைவு நாளைக்கு ரெண்டு நாள், இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் நவராத்திரிக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறீங்க. ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள், எனக்கு எத்தனை பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்கிறீங்க. பட்டாட்சியர் பேசுகிறாரு, துணை ஆட்சியர் பேசுகிறார், திருவாசகம் பேசுகிறாரு, ராதாகிருஷ்ணன் பேசுகிறாங்க, மாரி செல்வி பேசுகிறாங்க, இதில் பலர் என்னுடைய மாணவர்கள். அதான் எனக்கு பெரிய அதான் சொன்னார்ல ஐயா, நம்முடைய காவல்துறை அதிகாரி மணிவண்ணன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, யார் மேலேயாவது மோதுனா பாருங்க, அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க பாருங்க, மோதுனா யாரையாவது சந்திச்சான்னு நம்ம சொல்லுவோம், அவங்க துறை எப்படிப்பட்ட துறை, மோதுனா தான் சரியா மோதிப்பார் அப்படி மம்மில்ல, அது மாதிரி அவங்க எங்கள் மாணவர்களாக இருப்பாங்கன்னாங்க. இங்கே மாரியராஜ் வந்திருக்காரு, என்னுடைய மாணவர் தான், ஷீலா ராணி வந்திருக்காங்க, என்னுடைய மாணவி தான். அதே போல் நூல் வெளியீடு செய்தோம் இப்போ, அந்த நெசவாளர்களை பற்றி அருமையான நூல், அந்த ஆசிரியர் பார்த்திங்களா எவ்வளோ எளிமையாக இருந்தார் பாருங்க, அழகாக இருந்தார், எளிமையாக இருந்தார். அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார், லட்சுமிகாந்தன் என்னுடைய சகோதரனுடைய மகன் அவர், அவர் தான் அந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வந்திருக்காங்க, அமுதா அவர்கள் பேத்தி வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்த்த சொல்லி எல்லாத்துக்கும் கேட்டு முக்கியமான வரீங்களா. இந்த பத்து நாளாக தொடர்ந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்க, விருதுநகர்லேருந்து யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏ எப்போ வர்றீங்க, எத்தனை மணிக்கு வர்றீங்க, இல்லை ஜெயலட்சுமின்னு ஒரு ரசிகை வந்திருக்காங்களான்னு தெரில, இருக்கீங்களா, ஏமா எழுந்திருக்கேம்மா, அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க சார். தினம் எனக்கு ஃபோனு, சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு எந்த ஸ்டாலில் இருக்கீங்க அப்படிதாங்க, நான் சொல்லலாம்னு நினச்சேன் டீ ஸ்டாலில் இருக்கேன்னு சொல்லலாம்னு நினச்சேன். உட்காருங்கம்மா உட்காருங்க. அஞ்சு தடவை செல்வோம்னு சொல்கிறார் திருவள்ளுவர்,
செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள்ளெல்லாம் தலை. ஏன் அஞ்சு தடவை சொல்கிறாரு? ஏழு சொல்லுதாங்க இருக்கு, அதனால் அஞ்சு சொல். அப்படி இல்லை, ஏழு சொல்லியா அஞ்சு தடவை செல்வம்னு சொல்ல காரணம், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஐம்புலனில் செல்வத்தை நுகர்றோம். எப்படி நுகர்றோம்? மெய் இந்தா சட்டை, இந்தா பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் செல்வத்தை நுகர்றோம். வாய் தின்னே தீத்து விடுறோம். கண் பார்க்காத சீரியல் கிடையாது. அதே மாதிரி நுகராத நறுமண பொருள் இல்லை. இவையெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுமா. ஆனால் காதில் கேட்ட ஒரு செய்தி, அது ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பிடைத்துன்னு வள்ளுவர் சொல்வது போல, ஒரு தடவை கேட்டோம்னா அது வாழ்நாள்லாம் மறக்க முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த வரவேற்கு வந்த துணையாட்சியர் திருவாசக அவர்கள், நான் 96-97களில் கவிப்பேரரசு வைரமுத்தோட ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப நான் என்ன பேசணும் அது அப்படியே எனக்கு சொன்னாருங்க. எங்கே இருக்கார்? இருந்தா இருக்கார் திருவாசகம். ரொம்ப பேருக்கு ஏற்றபடியாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே திருப்பி சொன்னார். அது இதுக்கு பேர் வந்துடுறீங்களா, வடமொழியில் ஏகசந்த கிராதின்னு பேர். ஏகசந்த கிராதின்னா ஒன்றும் பயந்துடாதீங்க. சில பேர் கொஞ்சம் புரியலன்னா வெறும் செல் எடுத்து அப்படியே அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது, உட்காந்து கேட்கணும். ஏகம் ஒன்று, அந்த சந்த பாடலை ஏகசந்தம் கிராதி கிரகித்தல். எப்படி கிரகிக்கணும் அப்படின்னா, ஒரு தடவை காதில் கேட்டாச்சுன்னா அதை திருப்பி அப்படியே திருப்பி சொல்கிற ஆற்றல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. வெண்பா ஒரு காலில் கல்லானை, அதுதான் முக்கியம். வெண்பா ஒரு தடவை கேட்டால் திருப்பி சொல்லணும். சொல்ல முடியாதவனுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன்ட்ட அந்த ஆற்றல் உண்டுங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி ஒரு பாட்டு நான் அவரோட பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன், மறுநாள் பார்க்குறப்பையோ கேட்குறப்பையோ அந்த பாட்டை திருப்பி சொல்லிடுவார். ஒரு நாள் தியாகராசர் கல்லூரியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஃபோன் வந்துச்சு, பார்த்தா சைலண்டில் தான் போட்டிருந்தேன். அவர் கூப்பிட்றாரு, கமல்ஹாசன் கூப்பிட்றாரு. ஃபோனில் நாங்கள் பேசுவோம், இதை நம்மளே என்ன நான் விட மாட்டேன், நம்பி தான் ஆகணும். அதையும் சொல்கிறேன், மதுரையில் ஒரு நாள் டூ வீலரில் போயிட்டுருந்தேன், ஃபோனில் கூப்பிட்டாரு, ஓரமாக நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிட்டே வந்து, யார் இப்படி நேரம் பேசுகிறீங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க அப்படின்னாரு. உடனே நான் ஸ்பீக்கர் அப்படி ஆஃப் பண்ணிக்கிட்டு, கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே, நான் என்ன சொல்கிறது, உண்மையிலே கமலஹாசன் தான் பேசினேன். நான் பார்த்துட்டு சரி வகுப்பில் பேசக்கூடாதுட்டு முடித்த பிறகு பெல் அடிச்சோடனே பேசிட்டு என்ன கூப்பிட்டீங்கன்னு, அதுக்குள்ளே யார் யாருன்னு பிள்ளைகள்லாம் கேட்டாங்க. உடனே ஒரு கமல் சார்னு, சார் 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 ஸ்பீக்கரில் போடுங்க சார், எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள் சார், சரி இந்த இன்டர்வல் டயத்தில் போடுறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் ஸ்பீக்கரில் போடுறேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், நாலடியாரில் வரக்கூடிய பாடலை நீங்கள் திருப்பி சொல்லணும் அப்படின்னேன். நம்புறீங்களோ இல்லையோங்க, அந்த நாலடியாரில் வரக்கூடிய பாடல், நாலடியாருங்கிறது ஒரு நூல், 11 கீழ்கணக்கு நூல்களில் நாலடி, நான்மணி, நானார், பது, முப்பால், கடுகம் சொல்கிறோம்ல, அதில் 400 சமண முனிவர்கள் எழுதின பாட்டினுடைய தொகுதி தான் நாலடியார். நம்ம நாலடியார்னு ஒரு பேர் நினைக்க முடியாது, திருவள்ளுவர் மாதிரி இல்லை, திருவள்ளுவர் ஒருவர், நாலடியார் 400 சமண முனிவர்களுடைய தொகுப்பு. அதில் அந்த பாட்டை நான் சொல்லி முடிச்ச பாருங்க, அதை அப்படியே எடுத்து திருப்பி சொன்னாருக்கேன். நான் ஸ்பீக்கரில் போட்டு காமிச்சு சொன்னேன், இந்த மாணவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஏகசந்த கிராதி. ஒரு தடவை கேட்டால் அதை திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒரு தடவை கேட்டால் போதுங்க. எப்படி பழகிறோம் தெரியுமா? மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐயா நன்றி சொல்லக்கூடிய நூலகர் ஐயா இருக்காங்க அவர்களுக்கும் தெரியும். முன்னெல்லாம் கடைக்கு போகிறப்ப அம்மா என்னை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், எங்கள் அம்மா என்னை கடைக்கு அனுப்புகிறப்ப எழுதி கொடுக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சொல்லிவிடுவாங்க, நாலுனா கடுகு, நாலுனா தீப்பெட்டி, நாலுனாவுக்கு இது, நாலுனாவுக்கு இது. இப்போ நான் இங்கேருந்து கடை வரைக்கும் சொல்லிட்டு போவேன், கால்னா கடுகு, கால்னா தீப்பெட்டி, கால்னா நல்லெண்ணெய், கால்னா சொல்லிக்கிட்டே போவேன், பாதி வெள்ளு மறந்து போகும். அங்கே போனோடனே அவர் கருப்பட்டி இல்லை மண்டவெள்ளம் தரவா போச்சு, மறந்து போச்சு அவ்வளோதான், திருப்பி ஓடியாருவேன். இப்படி ஓடிட்டு ஓடிட்டு ஓடியாருந்தல்லங்க, இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது. இதை நான் கேட்டு 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 என்ன பண்ணேன், பழக்கப்பட்டேன். இப்படித்தான் பழக்கப்படுத்தணும், ஒரு தடவை கேட்டால் திருப்பி சொல்லணும். சரி, அந்த ஆற்றல் அவற்றிருக்குல்ல, அதே ஆற்றல் யார்த்திருக்கு தெரியுங்களா,
இப்போ இன்னைக்கு நான் பார்த்தது, இன்னைக்கு நான் சொன்னேன் பாருங்க, இந்த டிஎஸ்பி படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி, அதில் வரக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு நல்லா இருமான ஒரு பாட்டு, அது கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. மூணு நாளாக பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கு, இரவு பகல் நடக்குது, நைட்டு 2 மணி, திடீர்னு விஜய் சேதுபதி என்கிட்ட வந்து, ஐயா இப்படி உட்காருங்க, நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறள் ஒன்று எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்டவர் விஜய் சேதுபதி, நான் தான் சொல்ல போகிறேன், இது வரைக்கும் நான் கேட்காத திருக்குறளாக இருக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம யாராவது திருக்குறள் அப்படின்னு ஒன்று என்ன செய்ய தெரியுமா, ஆரம்ப எழுதலாம் அதிபர் மட்டும் டக்குன்னு முடிப்போம், பாரதியார் ஓடி விளையாடு பார்ப்போம் உட்காந்துரு பார்ப்பா இவ்வளோ சொல்லுவோம். தெரியாத பாட்டை சொல்ல தெரியணும், அதுக்கு தானே இங்கே வர்றான், எது கூட்டத்துக்கு வர்றான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கூடம் அவையார் பாட்டு. நாலு பழகுனா வந்துடும், மூணு பாரம்பரியமாக வரணும், ஞாபகத்துக்குங்க, நாலு பழகுனா வந்துடும், என்னென்ன ட்ரைனிங்கில் வந்துடும், சித்திரம் படம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும், செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும், செல்ல பேசுனா வராது, பில்லு தான் வரும், மைக்கிலேயோ மத்தவிலையோ பேசணும். செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், மனப்பாடம் பண்ணி 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 பார்த்தா வந்துடும். இன்னைக்கு பலர் இது ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மனப்பாட கல்வி தேவையில்லைங்கிறாங்க, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்க. மனப்பாட கல்வி இல்லாமல் எப்படி மேடையில் பேச முடியும்? இப்போ நீ ராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே ராமாயணத்தினுடைய பாலகாண்டம் தொடங்கி யுத்தகாண்டம் வரைக்கும் 6 காண்டத்தையும் கொண்டு வந்து இப்படி அடுக்கி, ராமன் இந்த வர்றேன், சீதை இந்த வர்றேன், நீங்கள் என்ன சொல்லி இந்த வர்றேன் அப்படின்னு நீங்கள் போயிருவீங்க. சொல்ல தெரியணுங்க, உள்ளே வாங்கியிருக்கணும். ராமன் முன்னாடி போகிறாரு, பின்னாடி சீதை போகிறா, அடுத்து இலக்கவன் போகிறான், அப்படி போகிறப்ப சூரிய வெளிச்சம் ராமன் மேலே பட்டு அவன் கருப்புனால அப்படியே மிளிருது, கருப்பில் டார்ச் அடித்தோம்னா அது என்ன ஆகும், ஒளி அப்படியே பிரகாசிக்கும். இப்போ ராமன் மேலே அந்த இது படுது, பட்ட உடனே சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மின்றான் ராமன், அவன் பின்னாடி சீதை போகிறான், அடுத்து இலக்கவன் போகிறான், இந்த பாட்டை கம்பன் அழகாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பாட்டை நான் வாச்சேன்னு வச்சுக்கங்க, நல்லாவா இருக்கும், நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா, வெய்யோனொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். கைதட்டு வைங்கன்னு நினைச்சேன், இது பாட்டு கடைசி வரி இல்லை, நானா சேர்த்துக்கிட்டது, மெய் மறந்து உட்காந்துருக்கப்படாது, ஞாபகம், ரயில விட்டுருவீங்க. வெய்யோன், வெய்யோன் யாரு, சூரியன், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையால், பொய்யோ எனும் இடையால் யாரு, சீதை, அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னா பொய்யா, அப்படின்னா இடை இல்லாத உயர்வு நவர்ச்சி, உயர்வு நவர்ச்சி நினைக்கிறீங்களா, சாதாரணமாக இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்லணும். இப்போ சினிமாவே அதானுங்க, கதாநாயகம் அடிக்கிறதுக்குள்ளேயே விழுகிறாங்க, இந்த இதை அடிச்சு தான் விழுவாங்க. இப்போ கதாநாயகம் ரூம்குள்ளே போகிறாரு, அவங்க ஜன்னல் வெளியே விழுகிறாங்க, இதுக்கு பேர் சண்டையாது இல்லை. அப்போ மிகைப்படுத்துதல், வெய்யோ அவளுக்கு இடைங்கிறது இல்லைங்கிற மாதிரி, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையான் யாரு, ப்ரோ இன்னைக்கு சொல்கிறோம்ல தம்பி, இளையானோடும் போனான் சொல்லிட்டு, நீ இவனுடைய உடம்பு கருப்பு எப்படிப்பட்ட கருப்பு, மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, எத்தனை வார்த்தைங்க, கம்பனை ஜெயன் சக்கரவர்த்திங்கிறாங்க, சிற்றரசன் பேரரசன் சொல்லையே சக்கரவர்த்தி, அதெல்லாம் படிச்சிருந்தாங்க, கண்ணதாசன் அப்படி பாடினாரு, அழகா சொன்னார்ல ஐயா, எத்தனை கண்ணதாசன் பாடி சொன்னாரு, எங்க இருந்து எடுத்தது, அதையும் சொன்னார் பாருங்க, சீவக சிந்தாமணியில அப்படி ஒரு கோப்பை அள்ளிக்கிட்டோம்னா போதுங்கிறாங்க, திருத்தக்கத்தவர் எழுதுனது சீவக சிந்தாமணி. இப்ப இந்த பாருங்க, தண்ணி வாட்டர் சோர்ஸ் அது சொல்றோம், அதாவது நீர் பொருள் ஒன்று, திரவ பொருள் ஒன்று, திடப்பொருள் ஒன்று, திரவமும் திடமும் இல்லாத ஒரு ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மையோ அப்படின்னா கண்ணுக்கு போடுற மை இருக்குல்ல, அது சாலிடா லிக்யூடா ரெண்டும் இல்லை, அது ஒரு மசு மாதிரி இருக்கும்படியே மை. அப்போ அவன் மையா இல்லை, மரகதமா திடப்பொருள் இல்லை, மலைமிகிலா தண்ணீர் இல்லை, அதெல்லாம் தாண்டி சொல்லிட்டு, ஐயோ இவன் அழகை எப்படி சொல்கிறது,
இது எப்படி சொல்லுவாங்களா, அம்மா மேலே லட்டு வச்சுருப்பாங்களாம், எதில் டப்பாவில். இந்த பிள்ளை என்ன செய்யுமா, அம்மா இல்லாத நேரத்தில் அதை எட்டி எட்டி பார்க்குமா, எடுக்க முடியாதான். முதல்ல ஒரு பெஞ்ச தூக்கி போடுமா, இன்னொரு இது போட்டுமா, அதுக்கு மேலே புசத்தை வைக்குமா, ஏறி எடுக்க முடியாமல் அப்படி பார்த்துட்டு ஐயோ லட்டு கிடைக்கலையே அது மாதிரி கம்பம் ஒவ்வொரு வார்த்தையும் அடுக்கி பார்க்குறாங்க, அடுக்க முடியல. மையோ மரகதமோ மலைமுகிலோ சொல்லிட்டு ஐயோ ஐயோ எனக்கே வார்த்தை, கம்பனுக்கே வார்த்தை கிடைக்கல. என்ன தமிழ் எவ்வளோ ஆழம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம். இப்போ இந்த பாட் நான் சொன்ன பாட்டில் மனப்பாட சக்தி இருந்தால் தான் நம்ம இதை திருப்பி சொல்ல முடியும். சென்ற மைத்ததுர கல்வி மனப்பழக்கம் சொன்னா நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு என்ன தெரியுமா, வாக்கிங் போகிற நினச்சிடாதீங்க. நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம். நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது, ஆறு மணிக்கு வாக்கிங் போகிறது, இப்படி வச்சுருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அது பழகிடுமா, இந்த நாலு பழகுனா வந்துடும். அப்போ பாரம்பரியமாக வருவது எது, ஹெரிடிட்ரி எதுன்னு கேட்டால் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். பிறவிக்குணம் பாருங்க என்ன ஹெரிட்டேஜ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்க, நம்மால் சொல்லிட்டாங்க. நட்பு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பாரம்பரியத்தால், தயை கருணை கொடை அள்ளி தர்றது. அள்ளி தர்றதுனா சாதாரணம் இல்லைங்க, கிள்ளி தர்றது ஒரு வகை, அள்ளி தர்றது ஒரு வகை. தலை சிறந்த பேச்சாளர்கள் ஒரு ஆறு ஏழு பேரை பார்த்து ஆச்சரியப்படுவோம்ல, அதில் நான் மிகவும் மதிக்கக்கூடிய பேச்சாளர் அன்பு அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். எப்பயுமே அதே ஒரு கம்பீரம், அதே இது, அதே பணிவு, அதே அன்பு, அருமையான சொல்லாடல் எல்லாமே அண்ணன் இருக்கு. நான் என்ன நம்பிக்கையோடு வந்தேன்னா அண்ணனை முதல்ல பேச வச்சிருவோம், கையில் காலில் உளுந்தாவது, அதுக்குள்ளே நாம் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து தேத்தி கீத்தி பேசிடுவோம். ஏன்னா மற்ற இடங்களில் பேசுறது வேற, புத்தக கண்காட்சியில் பேசுறது வேற, மற்ற மனிதர்கள்ட்ட பேசுறது வேற, மாமியார்கிட்ட பேசுறது வேற. வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த சபைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதுக்குன்னு பிரயத்தனப்பட்டு நிறையா படிச்சுட்டுலாம் வரணும், கரெக்டாக குறிப்பு எடுக்கணும், கரெக்டாக எழுதணும், இதெல்லாம் இருக்குல்ல, எல்லா விஷயமும் இருக்குல்ல. அதனால நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் சொன்னார், தம்பி முறையை முறையாய் பின்பற்றுவோம்னார். என்னென்ன நீ உன் பேர் தானே முதல்ல போட்டிருக்கு, நீ முதல்ல பேசினார், விக்கெட் அவுட்டு. நான் என்ன பண்ணேன், புத்திசாலித்தனமாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி நான் அண்ணன் அறையிலேருந்து வெளில வந்தேன், டப்புன்னு காலை உள்ள போனேன். அண்ணன் என்னை பிடிச்சிட்டார், நீ எதுக்கு காலில் உள்ளுற எனக்கு தெரியும், மரியாதை அனுப்பிச்சு வா அப்புன்னு. இங்கே வந்து பார்க்குறேன் விருதுநகரே, பொதுவாக அந்த சனி ஞாயிறில் பேசுறது நமக்கு சுலபம், என்னென்ன கூட்டம் நிறையா இருக்கும், அது மாதிரி ஒரு மாதிரி புத்தக கண்காட்சியே கலகலகலகலன்னு போயிடும். ஆனால் அந்த வார நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலை நாட்களில் வந்து பேசுறது வந்து பேச்சாளர்கள் ஒரு சந்தேகத்தோடையே வருவோம். நம்ம சந்தேகங்கள் நமது துரோகிகள், நான் ஷேக்ஸ்பியர். இருந்தாலும் அந்த துரோகிகள் நமக்கு சொந்தக்காரர்கள் தான், சந்தேகம் இல்லாமல் யார் இருக்கா வாழ்க்கையில், கரெக்டு தானே. ஹோட்டலுக்கு போய் தோசை சாப்பிட்லான்னு உட்காருவோம், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் பூரி தின்னுட்டு இருப்பான், உடனே நம்ம என்ன மனசு என்ன சொல்லுவோம், இந்த ஹோட்டலில் தோசை நல்லா இருக்காதோ, சந்தேகம் வரும், உடனே பூரியை ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் அந்த ஹோட்டலில் அவன் மட்டும்தான் பூரி தின்னாங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரிய வரும், எவ்வளோ பெரிய இது பாருங்க. அப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் புத்தக கண்காட்சி பார்ப்பதற்கு குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிற விருதுநகர் சொந்தங்களை பாதம் தொட்டு வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இங்கே எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கீங்க, கைகளை உயர்த்துங்க. எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க, பரவாயில்ல. பாதி பேருக்கு மேலே ஒருத்தங்க அம்மாவும் கை தூக்குறாங்க, பொண்ணும் கை தூக்குறாங்க, அவங்க பொண்ணும் கை தூக்குது, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக, பரவாயில்ல, தலைமுறை தலைமுறையாலாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோர்களுக்காக ஒரு சிறப்பான கைத்தட்டல் முதல்ல கொடுங்க, வாழ்த்துக்கள். முதல்ல உங்கள் குழந்தைங்க புத்தக கண்காட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லும், எனக்கு என்ன அங்கே வேலைன்னு சொல்லும், நீங்கள் என்ன சொல்லணும்னா அங்கே வாடா மிளகா பஜ்ஜி கிடைக்கும், டெல்லி அப்பளம் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்தணும் நேராக, நீங்கள் முதல்ல அங்கே போயிடக்கூடாது, ஓகேவா, நீங்கள் முதல் நேராக அங்கே போயிட, விடுங்க விடுங்க, அவர் விட்டுருங்க ஃப்ரீயா, ஐயா அவர் விடுங்க பரவாயில்ல, அவர் பாட்டு இருக்கட்டும், ஏதாவது பண்ணிட்டு போட்டு, நீங்கள் நேராக அங்கே போயிடக்கூடாது. புத்தக கண்காட்சிக்குள்ளே பார்த்துட்டு
நல்லா பசிக்குண்டா அப்புறம் அங்க போய் நல்லா சாப்பிடலாம் ரெண்டு ஐஸ்கிரீமா வாங்கி தரேன்னு சொல்லலாம். பொய்மையும் வாய்மை எடுத்து புரிந்திருந்த நன்மை பயக்கும் பண்ணின் தப்பே கிடையாது, பொய் சொல்லலாம் தப்பே இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக. அப்படி சுத்தி பார்க்கறப்ப படிக்கிற ஆர்வம் இருக்கிற குழந்தைகளை உங்கள் குழந்தைகள் பார்க்கிற பொழுது அந்த பழக்கம் உங்கள் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும், படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் பற்றி கொள்ளும், மெல்ல மெல்ல வாசிப்பினுடைய அருமை உங்கள் குழந்தைகளுக்கு புரியும். இதை தான் நம்ம பண்ணணும். என் குழந்தைக்கு நான் அதுதான் பண்ணுவேன். எப்ப சென்னையில புத்தக கண்காட்சி வந்தாலும் அது எங்கள் வீட்டில் நடக்கிற திருமண விழா மாதிரி குடும்பத்தோடு செல்வது மட்டும்தான் என்னுடைய தலையாய கடமையா நான் நினைப்பேன். எப்பயுமே அம்மா உட்காருங்க, எல்லாம் ஏன் நிக்கிறீங்க பிள்ளைங்களா உக்கார, ஏய் போனலாம் வையா அப்புறம் எடுத்துக்கலாம் போட்டோம் உக்கார உக்காரா சொல்லாம் உக்காரு, ஃப்ரெண்டு தானே மடியிலே உக்காரு உக்கார, என்ன இப்ப வா மடியில அந்த பிள்ளை உட்காந்தோடனே ஒரு பிள்ளை சொல்லுது அவர் தான் விவரம் இல்லாமல் சொல்றாருன்னா நீ மடிங்குது. ஏய் இங்க பாரு நீ வாய் அசைனா நான் டப்பிங் போட்டுருவேன், எனக்கு தெரியும் என்ன பேசுறேன்னு. நல்லா மகிழ்ச்சியா இருங்க எப்பயுமே. நீங்க உன்னே ஒன்று சொல்றேங்க, புத்தகங்கள் ஏன் படிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க, புத்தகங்கள் ஏன் வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க மனுஷன் மனுஷனா இருக்கணும்னு முடிவு பண்ணா புத்தகங்கள் படிக்கணும், புத்தகங்கள் வாங்கணும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இங்க விருதுநகர்ல எப்படி ஒரு 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 தோசை எவ்வளவு, பிளைன் தோசை எவ்வளவு ஒரு ஹோட்டல்ல 50 ரூபா இருக்குமா சார்? அவ்வளவு இருக்காதா? 45 ரூபா தான் இங்க பிளைன் தோசையா? 60 ரூபா ஒருத்தர் ஒரு வேலை சொல்றீங்க, ஒரு ஹோட்டல் சாப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு. சரி 40 ரூபா தோராயமான வச்சுக்கலாமே, ஓகேவா? ஒருவேளை பசியை கூட போக்க முடியாத ஒரு தோசைக்காக நீங்கள் 40 ரூபாய் செலவிடுகிற பொழுது, ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற எழுத்துக்காக நீங்கள் 40 ரூபாய் செலவிடுவதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். தாராளமா செலவு செய்யலாமே, தவறே கிடையாது, சந்தோஷமா பண்ணுங்க, அது செலவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க கொடுக்கிற காசு அதை அச்சிடுவதற்கும் அந்த அட்டை வடிவமைப்புக்கும் தானே ஒழிய அந்த அறிவுக்காக கிடையவே கிடையாது. எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது. படிக்கிற ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நாம் எல்லோரும் தாராளமாக தரலாம். ஏன்னா மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி என்கிற முன்னெடுப்பு பாராட்டுதலுக்குரியது. இன்னொன்று, விருதுநகரை இனிமேல் விருந்தோம்பல் நகர்னு கூப்பிடலாம். என்ன கவனிப்புங்க, என் மனைவிக்கு போன் பண்ணி சொன்னேன், என்னை எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா விருதுநகருக்கு வானேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் இங்க வர சொல்லுங்கிறா. எப்படி பதிலுக்கு பதில் பேசுறாங்க பாருங்க. நம்ம நான் ஒரு என்னங்க, அவர் திருவாசகம் சார் கூப்பிட்டு பேசுறாரு, எங்க தங்கணும், என்ன வேணும் சார், சைவமா அசைவமா எந்த உணவு. அவர் சொல், என் வாழ்க்கையிலங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவங்க, சார் உங்களுக்கு பிடித்த உணவினுடைய மெனுவை லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொன்ன ஒரே மனிதர் திருவாசகம் தான். அவர் போனை வச்சுட்டாரு, நான் தனியா அழுதுகிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க ஆண்டவா. திருவாசகத்தை படிச்சு நான் பார்த்து கண்ணீர் விட்டேன். முதல் முறையா திருவாசகம் அவர்கள் பேசி கண்ணீர் விட்டதும் அப்பொழுது தான். என்ன ஒரு அன்பு. இங்க வந்தா அண்ணே, நம்ம அண்ணன் பேர் என்ன சார்? ராதாகிருஷ்ணன். ஆடாடா, ஒரு பக்கம் சிவன் திருவாசகம், இன்னொரு பக்கம் ராதாகிருஷ்ணன். கொட்டாய் விட்டா வாயில காப்பி ஊத்திடுவார் போல இருக்கு அண்ணே. சார் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் ரெண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் நினைக்கிறேன், உதவி அலுவலர் தங்க முடியும் ஒரு அண்ணே, இன்னொரு அண்ணே யாரு, ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எனக்கு பரிமாறினார் என்கிற மகிழ்ச்சியோடு பேச துவங்குகிறேன். என்ன அன்புங்க சார். ஒன்று சொல்லவா, வாழ்க்கையிலே அன்பை தாண்டிய ஒரு சொத்து இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனக்கு விருதுநகர் நான் வந்தோடனே கேட்டேன், எனக்கு ஒரு செய்தி நண்பர்கள் மூலமாக வந்தது. இங்கே ஒருத்தர் புத்தகங்கள் நிறையா வாங்கி பார்க்குறவங்களுக்கெல்லாம் புத்தகங்கள் இலவசமாக கொடுக்குறாராமே இல்லையா. ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாரு, ஆனா நல்லா பேசுவாரு, சித்த மருத்துவர் இல்லைனே. இன்னொருத்தர் அவரு தானா சார், யாருன்னு தெரியல, அவரை பத்தி ஒரு செய்தி வந்தது, வாங்குவாரு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு. சித்த மருத்துவர் அவரு, அவரை பத்தி அப்படி எழுதியிருக்காங்க சோசியல் மீடியால. நம்ம ஆளுங்க பாருங்க, மேடையிலே ஈரோடு மகை செய்த காரியத்தை பாருங்கள் என்ன போடுவான் யூடியூப்ல, தண்ணி எடுத்து குடிச்சங்க.
உடனே நம்மால் இவன் ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குறான். நம்ம தான் சந்தேகங்கள் நமது துரோகிகள்னாரு ஷேக்ஸ்பியர், அந்த மாதிரி தான். எனக்கு வந்து தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு வந்து பேசும் புத்தகம்னு தலைப்பு கொடுத்தேன். அந்த தலைப்பு கொடுத்தது யாருன்னா பேராசிரியர் பழனி கலக்க போது யாரெல்லாம் வருவார்ல, ஆண்களுக்காகவே பேசுவார், வீட்டில் மரியாதை இல்லை அது வேறு விஷயம். அந்த வைத்திருச்சல ஆண்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனால் இந்த மாதிரி விருதுநகர் புத்தக கண்காட்சிக்கு போகிறேன், பப்பாசி முருகன் அண்ணன் கூப்பிட்டாரு, நான் வந்து உறவுகள் விற்பனைக்குன்னு ஒரு தலைப்பு முதல்ல இதான் கொடுத்தேன், உறவுகள் விற்பனைக்கு இதான் தலைப்பாக கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து உறவுகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பேசலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ மெத்த படித்தவர்கள் நம்மளை விட, நாம் அதில் புள்ளி 1% கூட இல்லை, அதில் நிறையா பேசுவாங்க. நாம் வந்து வாழ்க்கையை பற்றி பேசிடுவோம், நாம் தான் அடிபட்டு மிதிப்பட்டு மேலே வந்திருக்கோமேன்னு உறவுகள் விற்பனைக்குன்னு கொடுத்தேன்னு நான் சொன்னேன். தலைப்பு கொடுத்து 10 நிமிஷத்தில் பழனி என்ன கால் பண்ணார் சொன்னேன். நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவரில் உடனே என்னை குழப்பி விட்டுட்டார், என்னென்ன புத்தக கண்காட்சியில் போய் அப்படி தலைப்பு கொடுத்துருக்கீங்க, வேற எப்படி கொடுக்கணும்னு கேட்டேன். நல்ல கவிதையை மாதிரி கொடுங்க சார் சொன்னார்ல, என்ன அறிமுகப்படுத்துகிறப்ப தலைப்பே கவிதையை மாதிரி இருக்கிறதுன்னு அதை சொன்னது அவருனே. ஏன்னா ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், யாருடைய அறிவு என்று சொல்வதில் எனக்கு எப்பொழுதும் எந்த தயக்கமும் இல்லை, அப்பொழுது தான் என் பேச்சு மதிக்கப்படும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். பாரதி கிருஷ்ணகுமாரன் ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் பேரை சொல்லி சொல்லணும்னு நான் நினைக்கிற ஆள், அதை நாம் சொல்கிற மாதிரி சொல்லவே கூடாது, தெரிஞ்சிடும்ல இப்போ எல்லாமே. அவர் தான் சொன்னார், பழைய கடல் புதிய அலையினார். கேட்டோன்னே எனக்கு உற்சாகம் பத்திக்கிச்சு. ஆஹா, யோ நீ ஒரு அறிவு ஜீவியா, நீ உனக்கு டாக்டர் பட்டா கொடுத்து தப்பே கிடையாது அப்படின்னு வேங்கினேன்ட்டு உடனே பாப்பாசி முருகன் அண்ணன் கடிச்சு, அண்ணே பழைய கடல் புதிய அலை அப்படின்னு உடனே அவரு. இப்போதானே உறவுகள் விற்பனைக்கு நீங்க, நான் கலெக்டருக்கு வந்து லிஸ்ட் அமைச்சிட்டேன், இனிமேலாம் வந்து மாற்ற முடியாதுனார். அண்ணே மாற்றி விடுங்கண்ணே, இப்போதானே அமைச்சிங்க, மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பை மாற்றி சொல்லிட்டார்னு அப் உற்சாகம் முடிஞ்சு வச்சு. நான் பாட்டு அதுக்கப்புறம் பரபரப்பாக ஷூட்டிங் போகிறேன், இது போகிறேன். அந்த பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்குது, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பட படப்படன்னு இருக்கும் பாருமா. நீ காலேஜ் ரைட்டு, நீ எக்ஸாம் எழுத மாட்டியா? எக்ஸாம் இருக்கா இல்லையா உங்கள் காலேஜில்? என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க, இருக்கா இல்லையாப்ல, அதை சொல்லு. அது சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ அண்ணா எக்ஸாம்னா பதட்டமே இல்லை போல இருக்கு. இந்த நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் பதட்டமாக தான் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வருஷம் படிக்காத அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ள போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி படிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா, எல்லாரும் அதை பார்ப்போம்ல. அந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் ஒரு படபடப்பு வந்துடும். 2 நாளைக்கு முன்னாடி பழைய கடல் புதிய அலைன்னு கொடுத்தா அப்படியே நாமளும் ஓகேன்னு சொல்லிட்டோமே, இந்த தலைப்பை எப்படி அணுகலான்ட்டு மறுபடியும் அவருக்கே ஃபோனை போட்டு, யோ நீ தானே தலைப்பு கொடுத்த, நான் பாட்டு உறவுகள் விற்பனைக்கு நல்லா பேசியிருப்பேன், எப்படி அணுகலான்னு கேட்டேன். அண்ணே நீங்கள்லாம் வேறு லெவலில் பேசியிருக்கீங்கன்னு வச்சுட்டாப்புல. அப்புறம் நான் யோசித்தேன், வாழ்க்கையே ஒரு பழைய கடல் தான், நாம் எல்லாம் அதில் புதிய அலை, நம்ம பரம்பரை பழைய கடல் தான், புது உறுப்பினர்கள் புதிய அலை. ஒரு புத்தகம், ஒரு நல்ல புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இப்பொழுது படிக்கிற வாசகன் கூட அதை படிக்கிற பொழுது அவன் மனதிற்குள் ஒரு புதிய விஷயம் தோன்றுகிறது என்றால் அதுதான் பழைய கடல் புதிய அலையாக நான் பார்க்கிறேன். சார் வாழ்க்கை ரொம்ப அழகானது சார். எனக்கு வந்து நான் முத்துக்குமாரன் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தவறாமல் எனக்கு வாழ்த்து சொல்லுகிற ஒரு அன்பு உள்ளம் நான் முத்துக்குமார் அவர்கள். அவருடைய எழுத்து வந்து கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாக நான் கருதுகிறேன். இந்த தலைமுறையை சார்ந்த ஒரு சகோதரனாக 2 தேசிய விருதுகள் கிடைச்சது. அழகே அழகே எல்லாம் அழகே பாட்டுக்கும் திரைப்பட பாடலில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய்க்கும் தேசிய விருது கிடைச்சது. அவர் எழுதுகிறார், எல்லாம் எழுதிய பிறகும் ஏதும் எழுதாதது போல் தோன்றுகிறது, இதுதான் வாழ்க்கை போலும் எழுதுகிறார். 41-42 வயசில் இறந்து போயிட்டார் அண்ணன். அவருடைய இறப்பு வந்து நான் எப்போ அவரை பற்றி நினச்சாலும் ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுவேன். ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் கண் விழிக்கிற பொழுதெல்லாம் நாமத்துக்குமார் அவர்களுடைய வாழ்த்து வரலைங்கிறத நான் மிகப்பெரிய இழப்பாக கருதிட்டு தான் அந்த நாளையே நான் துவங்குறேன். இப்போல்லாம் வேடிக்கை பார்ப்பவன் ஒரு நூல் நாமத்துக்குமாரன், அதில் நட்சத்திரங்களின் தேசம்னு ஒரு பகுதி. அதை எழுத ஆரம்பிக்கிறப்பயே கொலம்பிய எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியோ மார்க்வஸோட எழுத்துக்களோட அண்ணன் அதை ஆரம்பிக்கிறார். அப்பாவை பற்றி எழுதுகிறார் அந்த பகுதியில். அதை எழுதுகிறாரு, என் தகப்பன்
எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லி தரவில்லை. என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லி தரவில்லை. அவன் வாழ்ந்தான், அதை உடனிருந்து நான் பார்த்து கொண்டேன். அவன்தான் என் தகப்பன்னு கொலம்பிய எழுத்தாளர் எழுதுறத மேற்கோளா காமிச்சிட்டு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற சுயசரிதை வரலாற எழுதுறார். அவங்க அம்மா 4 வயசுல இறந்து போயிடுறாங்க. ஸ்கூல்ல உட்காந்துருக்காரு. ஸ்கூல்ல உட்காந்துருக்கிறப்ப அம்மா செத்து போயிட்டான்னு கூட்டு போறாங்க. இவருக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியல. அவர் தான் கொள்ளி வைக்கிறாரு. அம்மாவுக்கு கொள்ளி வச்சும் சில நாட்களாக சில மாதங்களாக நான் தான் என் அம்மா தலையில நெருப்பு வச்சேன், நான் தான் என் அம்மா தலையில நெருப்பு வச்சேன் விளையாட்டாக சொல்லி கொண்டிருந்த பருவம் அவருடைய பருவம். ரொம்ப அழகா அந்த பகுதி ஆரம்பிக்குது. அம்மா இறந்த பிறகு என்ன எல்லாருமே, நான் வந்து அப்பாக்களை பத்தி நிறைய பேசுவேன் எல்லா மேடையிலையும், அம்மா நீங்க கோபப்படுறாய்க்கு. அம்மா கண்ணாடி வழியா பாக்குறாங்க, ஓஹோ அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அம்மா பாசம் உண்டு. அம்மானா அழுதுருவாங்க, அம்மா தான் எல்லாமே, எல்லாம் ஓகே. ஆனா அப்பாக்களை பற்றி இந்த உலகம் அதிகமாக கவலைப்படுவதில்லை என்று ஒரு அப்பாவாக என் மனதிற்குள் நிறைய இயக்கம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. இவர் அம்மா இறந்த பிறகு அப்பாவை பத்தி நாமத்துக்குமார் எழுதுறாரு, அம்மாவுக்கு பிறகு நான் அப்பாவினுடைய கைகளை இறுக பற்றி கொண்டேன். பகலில் சூரியன் உலகை வழிநடத்துகிறது, இரவில் சந்திரன் உலகை வழிநடத்துகிறது. பகலிலும் இரவிலும் அப்பா மட்டும்தான் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் அவருடைய கைகளை அதிகமாக பற்றி கொண்டிருக்கிறேன் எழுதிட்டு அவர் சொல்றார். அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர், அரசு வேலை பார்ப்பவர். அவங்க இருந்த அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அந்த கன்னிகாபுரத்தில் ஒரு 2-3 பேர் தான் வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க. மீது எல்லாருமே வேற வேற வேலையில் இருக்கிறவங்க, பெரும்பாலும் பட்டு தறி நெசவில் இருக்கிறவங்க எல்லாருமே நெசவில். அவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஓலை குடிசை வீட்டில் தான் இருக்கார். யார்? கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். அவங்க அப்பா மிகப்பெரிய வாசிப்பாளர். அவர் வீடு தேடி எப்பயுமே சிற்றிதழ்களும் இதழ்களும் புத்தகங்களுமா இருக்குமா. ஒரு சின்ன ஓலை வீடு, 2 ஆள் நடக்கிற அளவுக்கு தான் ஒரு ஹாலு, படுக்கை அறைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு படுக்கை அறை, அதுல கட்டிலு, அது முழுக்க புத்தகம், அலமாரி முழுக்க புத்தகம். அவர் எழுதுறாரு, கிட்டத்தட்ட என்னுடைய எங்களுடைய ஓலை வீட்டிற்குள் 100,000 புத்தகங்களை வாங்கி அடுக்கி இருந்தார் என் தந்தை என்று எழுதுகிறார். 100,000 புத்தகங்கள்ங்க, நினைச்சு பாருங்க. அவங்க வீட்டுக்கு வந்து தாழ்பாலே கிடையாதான், அவங்க வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாதான், கதவுகள் மட்டும் உண்டான். நாமத்துக்குமார் எழுதுறாரு, ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிந்திருக்கும், புத்தகத்தை திருடுகிற திருடன் இந்த உலகத்தில் இல்லை என்று எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் எழுதுறார். அப்பையும் கூட என் சொத்தே புத்தகம் தான், அதனால வந்து திருடிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஆட்டுக்கல்ல முடிஞ்ச வரைக்கும் சக்தி கொண்ட மட்டும் இழுத்து வைப்பாராம் கதவு கிட்ட, அவ்வளவுதான். தாழ்பாலே கிடையாது அவங்க வீட்டுல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.